வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். சில ஜாதி தலைவர்கள் சமூகத்தின் அதிகாரத்தை தங்கள் கையில் எடுத்துக் கொள்கிறார்கள். தங்கள் ஜாதிக்காரர்களையே தங்கள் வீட்டு பெண்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் சித்திரவதை செய்து பிரித்து வைப்போம் என்று மிரட்டுகிறார்கள். ஈரோடு திண்டல் பகுதியில் ஒரு ஜாதி அமைப்பு தங்கள் ஜாதியில் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட சில பெண்களை கடத்தி கொண்டு வைத்திருக்கிறது என்று அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்திருக்கிறது. அங்கே அந்த பெண்களை சித்திரவதை செய்து ஏற்கனவே திருமணம் செய்து கொண்ட கணவர்களோடு விவாகரத்து செய்து கொண்டு ஜாதிக்குள்ளே திருமணம் செய்ய வேண்டும் என்று மிரட்டுகிறார்கள் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. இப்படி அங்கே அடைத்து வைக்கப்பட்ட பெண்களில் 7 பேர் தப்பித்து வெளியே வந்து, அதில் ஒரு பெண் நவீனா என்கின்ற ஒரு பொறியியல் பட்டதாரி பத்திரிகையாளர்களையும் சந்தித்திருக்கிறார். இந்த நவீனா என்கின்ற பட்டதாரி பெண் அடைத்து வைக்கப்பட்டதை எதிர்த்து திராவிட விடுதலைக் கழக தோழர்கள் நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்தார்கள். ஆனால் காவல்துறை அந்த பெண் ஏன் வெளியே வர முடியாது என்பதற்கு பொய்யான மருத்துவ சான்றிதழ் ஒன்றை நீதிமன்றத்திலே அளித்தது. காவல்துறையும் பொய் கூறியது, மருத்துவரும் அந்த பெண்ணுக்கு உடல்நிலை சரியில்லை என்று பொய்யான சான்றிதழையும் வழங்கியிருக்கிறார். எனவே இவர்கள் இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் கொளத்தூர் மணி மேட்டூரில் செய்தியாளர்களிடம் கூறியிருக்கிறார். அண்மையில்தான் உச்சநீதிமன்றம் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் தன்னுடைய துணைவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ள முழு உரிமை படைத்திருக்கிறார், அது அவருக்கான கௌரவம், அந்த கௌரவத்தில் குடும்பத்தில் அண்ணனோ தம்பியோ தங்கையோ எவரும் தலையிட முடியாது, இது மிக கொடூரமான ஒரு குற்றம், காட்டுமிராண்டி காலத்து சிந்தனை, அரசர் காலத்து அடிமை புத்தி என்று கூறியிருந்தது. இவ்வளவுக்கும் பிறகும் தமிழகத்தில் இப்படிப்பட்ட அவல நிலைகள் நடப்பதும் அதற்கு காவல்துறை துணை போவதும் வன்மையாக கண்டிக்க வேண்டியது. சிந்திக்க வேண்டும். நன்றி. வணக்கம்.